Hello guys, welcome back to CMD channel. In the video, we will talk about updates. Battle style event special பாத்தீனா ஒரு கால் பேக் இவென்ட்ல பாத்தீனா நமக்கு கிரேட்ல டைமண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு கால் பேக் இவென்ட் பாத்தீனா நமக்கு 5th anniversary special ஆவ பாத்தீனா வர அமெரிக்கா அந்த ஒரு இவென்ட் பத்தியே பார்க்க போறோம் இது மட்டும் இல்ல டாப் கிரிமினல் ரிட்டர்ன் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பத்தி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச நம்ம फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சோ தட் அவங்களும் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் பாத்தீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணவங்க மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம subscribe பண்ணி பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் First, we will start the game. We will start the skyving skin. கூடவே செட் அதோட கிரியேட்டோ பதினா கொடுத்திருக்காங்க இது நானே எதிர்பார்க்கல இந்த ஒரு ட்விஸ்ட் ஓகே நம்ம வந்ததுக்கு பதினா ஒரு 9 டைமண்ட் கொடுத்து ஒரு ஸ்பின் அப் பண்ணிடுவோம் ஈவோ கிரியேட்ல பதினா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறதுல நம்ம பாத்தீனா அந்த ஒரு கியூப் பிராக்மென்ட் இருக்கு பாத்தீனா அந்த ஒரு கியூப் பிராக்மென்ட்டோ அப்புறம் வேற என்ன ரிமூவ் பண்ணலாம் ஏனா ஒரு தடவை அப்படி தாங்க 499 டைமண்ட் கொடுத்து நான் ஸ்பின் பண்ண போது பாத்தீனா எனக்கு சாரி 199 டைமண்ட் கொடுத்தா சுத்த போது பாத்தீங்க கியூப் பிராக்மென்ட் கொடுத்துறானே கடுப்பாயிச்சு எனக்கு அத பாயா எப்பவுமே அத நான் ரிமூவ் பண்ணிடுவேன் கியூப் பிராக்மென்ட்டோ ஓச்சரே பதி ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ஒரு 9 டைமண்ட் சுத்தி விடுவேன் நமக்கு என்ன கடை சொல்லிட்டு பார்க்கலாம் அது சவப்பட்டியாப்பா நல்லா இருக்கு அட்லீஸ்ட் இதையாச்சு கொடுக்கறா இதுனா நான் ஓடி போயிடுறேன் ஓகே ஒரு 9 டைமண்ட் சுத்தி விட்டுருவேன் நான் என்னத்த கொடுக்கறானுங்க நமக்கு வந்து எம்பி ஃபட்டி கிரெடிட் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல இந்த ஈவெண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறதுல நீங்க யார் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸ் இருக்கு அடுத்த ஒரு டைமண்ட் ராயல் பண்ட்ல பத்தி தாங்க பார்க்க போறோம் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் இருக்குது அடுத்த டைமண்ட் ராயல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு மேல் பண்டு தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க இந்த பண்டில் பற்றி உங்களோட கற்றுக்கல மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க அப்படின்னா இப்போ நமக்கு மேல் பண்டில் இருக்கல ப்ரோ அவனுக்கு ஜோடி கட்டையை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெல் இப்போ நம்ம கரண்ட் இருக்க பண்டில் என்ன பாப் பண்ணி தரலங்க அவனை பார்த்தீங்கன்னா ஒண்டி கட்டையை விட்டாங்க அவனுக்கு இந்த மாதிரி ஜோடியும் கிடையாது அடுத்த டைமண்ட் ராயல் பொறுத்த வரைக்கும் நம்ம தலை வந்தால் வரப்போகிறான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நார்மலான டைமண்ட் ராயல் நான் சொல்லுவேன் தவிர அஹா ஓகேலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிற பண்டல் கூட கம்பேர் பண்ண போது இது ஓகே சொல்லுவேன் இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மண்டையும் அப்புறம் தாடியும் தாங்க எனக்கு பிடிக்கல மற்றபடி பார்த்தீங்கன்னா வழக போல தான் பேண்ட் வந்து கேவலமாக பண்ணியிருப்பானுங்க டாப் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஏதோ உருப்படியாக இருக்குது பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் நார்மல் பிளான் பேண்ட்டுக்கு முன்னாடி போய் லைட்டாக லைட் எஃபெக்ட் வச்சிருக்கானுங்க அப்புறம் ஷூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்றவையாக தான் இருக்குது மற்றபடி பண்டில் வர டீசெண்டான பண்டிலுங்க நெக்ஸ்ட் டைமண்ட் ராயலில் பார்த்தீங்கன்னா இவன் தான் வரப்போகிறான் இப்போ இருக்க பண்டில் மேலே கெரினா மேலே என்ன கடுப்பு எனக்கு தெரிலங்க அவனை ஒரு பண்டிலாக கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அவனெலாம் ஜோடி கொண்டு வந்து நம்மளே கடுப்பாக இருக்கும் ஆனால் அவனே என்ன நினச்சா தெரியல அவனுக்கு பார்த்து ஜோடி கொண்டு வராமல் இப்படியே விட்டுட்டான் ஸோ இதுதான்ப்பா நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடுத்த ஒரு டைமண்ட் ராயல் பற்றி இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் ஒரு ஓட்டிங் வச்சிருக்காங்க அந்த ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினலாக இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண நிறைய கேட்டிருக்காங்க நான் வந்து டாப் கிரிமினல் ஒன்று எதிர்பார்க்க சொல்லி கேட்டு நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் சொல்கிறேன் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வரை தவிர ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா சர்வருக்குமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த விஷயம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாப் கிரிமினலாக ரீலான்ச் பண்ண போகிறோம்ப்பா அதாவது பார்த்தீங்கன்னா போன ஷோ பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா பச்சை கலரு அப்புறம் மற்ற 4 கிரிமினல் இது கூட சேர்த்து நியான் கிரிமினல் சொல்லிட்டு டோட்டலாக இருக்கிற மொத்த டாப் கிரிமினலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்களா அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க அந்த ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது எல்லா சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஆமாம் இந்தியன் சர்வரில் சொல்லியா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு என்றைக்கிங்க சொல்லியிருக்கான் போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் டாப் கிரிமினல் கொண்டு வரா மாதிரியே சொல்லலை திடீர்னு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கிட்டு அதே மாதிரி தான் 99% பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஈவெண்ட்டில் மொத்த டாப் கிரிமினல் இறக்க போகிறான்ப்பா அதனால தான் சொல்கிறேன் இந்த கண்ட கண்ட ஃபியேட்டர்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டைமண்ட்ஸையும் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினலாக வரப்போகுது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா எமோன் டபுள்ஸ்னு வரப்போது ரெண்டு பெரிய விஷயங்கள் பார்த்துட்டு கொண்டு வர போகிறாங்க ஸோ டாப் கிரிமினல் ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக அந்த ஒரு அப்டேட்டை கிடைக்கலங்க அது நான் அப்டேட் கிடைச்சா சொல்கிறேன் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா சர்வருக்குமே டாப் கிரிமினல் ரிட்டர்ன் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வச்சு நம்ம இந்தியன் சர்வர் மட்டும் தான் சொல்லாமல் இருக்கானுங்க இவனுக்கு சொல்லாமல் போது ரகசியமாக கொண்டு வந்துருவானுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டன் அண்ட் ஸ்டைல் ஸ்பெஷலாக ஒரு கால் பேக் ஈவெண்ட் வந்திருக்கும். அந்த கால் பேக் ஈவெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஒன்று கொடுத்து அந்த கிரேட்டில் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா 20,000 diamonds கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து வெப்சைட் ஒர்க் ஆகல ப்ரோ, கால் பேக் ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகல ப்ரோ சொல்லிட்டு இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெப்சைட் எதனால் ஒர்க் ஆகாமல் போச்சு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெளில அத்தான் அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட்டில் கிரேட்ஸில் வந்து டைமண்ட்ஸ் தர சொன்ன காரணால பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே, அதாவது எல்லா லாங்குவேஜ் பிளேயர்ஸும் இந்தியன் சொல்கிற மொத்த பிளேயர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட் கோர்ஸாக யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாருக்குமே முடிக்க முடியலங்க. ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு மட்டும் ரெண்டு கால் பேக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கம்ப்ளீட் ஆகிற காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ 5th anniversary மேட்ருக்குள்ள வரலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வேலை செய்யாமல் போனது காரணம். இப்போ நமக்கு லீக்கர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 5th anniversary ஸ்பெஷலாக நமக்கு ஒரு கால் பேக் ஈவெண்ட் வரப்போகுதுங்க. அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரேட் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருக்கு அஃபிஷியலாகவே அஃபிஷியலான்றம் பாருங்கள் டெய்லி ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதெல்லாம் பக்கில் வந்துடுறாங்கன்னு நமக்கு தெரில. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட் கிரேட் மாதிரியே தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸும் இருக்குது, ப்ளஸ் அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோக்கன்ஸும் இருக்குது. அந்த டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிபிளி நமக்கு அந்த ஒரு 5th anniversary ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டோக்கன்ஸாக இருக்கலாம். எப்படி நம்ம பேட்டில் ஸ்டைல் இருந்தாலும் அதேமாரி தான் எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு சர்வருக்கு பக்கில் வந்து டெய்லி ஸ்பெஷலில் வந்திருக்கு. இப்போ லீக்கஸ்ட் சொல்லிய விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற August 28th அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் பேக் ஈவெண்ட்டு வராமாரி இருக்குது. அப்படி வரத்தா இருந்தால் நமக்கு வந்து அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட்டில் இந்த ஒரு கிரேட் தான் பார்த்து 99% இருக்கும் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 20,000 diamonds நமக்கு வந்து சர்வர் கிடச்சிச்சு, இவ்வளோ டைமண்ட்ஸ் தரன்றான். ஸோ அப்போ எவ்வளோ கூட பேர் ட்ரை பண்ணுவாங்க சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ மறுபடியும் இந்த வெப்சைட் வேலை செய்யாத அப்புறம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நிறைய புது புது வெப்சைட்டும் பார்த்து வந்துடும் தான் நினைக்கிறேன். அது நம்ம அப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா 5th anniversary ஸ்பெஷலாக ஒரு கால் பேக் ஈவெண்ட் வரப்போகுதுங்க. அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ யாராவது பேட்டில் ஸ்டைலில் போயிட்டே சொல்ல கவலைப்படுங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு வர போகிற 5th anniversary ஒரு பார்த்தீங்கன்னா இருக்குது. பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா August 29th இதை பற்றி வேறு அப்படி கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு அப்டேட்ஸ் தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் சொல்லி போனேன். தெரிஞ்சால் மட்டும் பார்த்து கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் ஒரு சின்ன லைக்கை கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.